மாணவர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். போன வாரம் கேட்ட கேள்விக்கு பதிலே வந்து பேரே வாசிக்க முடியாது, அந்த அளவுக்கு நிறைய பேர் கொஞ்சம் ஓரளவுக்கு கெஸ் பண்ணிட்டீங்க. பொது வீடியோக்கள்லையும் சரி, பிரீமியம் வீடியோலையும் சரி, இவருக்கு திருமணம் ஆச்சா திருமணம் ஆகலையா அப்படின்றத நறுக்கு திருச்சார்போலே நிறைய பேர் சொல்லியிருக்கிறீங்க. ஆக அதனால் பேரை வாசிக்க முடியாது. திருமணமே ஆகலை, திருமண ஆர்வமும் அவருக்கு இல்லை. அவருடைய ஜாதகத்தை பாருங்கள், கிட்டத்தட்ட 49 வயசு ஆயிடுச்சு. லக்னத்தில் சனி கேது, லக்னத்தில் சனி கேது இருந்தாலே அவருக்கு ஆன்மீக எண்ணங்கள் ஒரு மாதிரி சுபத்துவமாக இருக்கிறார் இல்லையா. சனி என்ன சுபத்துவமாக இருக்கிறார், குருவின் பார்வை சனிக்கு இல்லைன்னா கூட சுக்கரனுடைய பார்வையில் லக்னத்தில் இருக்கக்கூடிய சனி கேது குறிப்பிட்ட காலகட்டத்திற்கு பிறகு அவருடைய இளம் வயது வாழ்க்கைக்கு பிறகு அப்படியே ஆன்மீக அமைப்புகளில் வந்துடுது. ஒருத்தருக்கு கல்யாணம் ஆகணும் அப்படின்னு சொன்னால் அவருக்கு புத்திரபாக்கியம் கிடைக்கணும். புத்திரபாக்கியம் இருக்குதா அப்படிங்கிறத கணிங்க, முதல்ல கணிங்க அப்படின்ற ஒரு லாட்டரில் திங்கிங்காக சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா. இங்கே பாருங்கள், புத்திர காரகன் குரு 8 மறைந்து நீச்சம், ராசிக்கு 5 செவ்வாய், லக்னத்திற்கு 5 செவ்வாயுடைய பார்வை நீச்ச சூரியனுடைய இருப்பு. அப்போ என்ன நடக்குது, புத்திர பாவகமே அங்கேயே கெட்டுப்போச்சு. குழந்தையை பற்றிய ஆர்வமே அந்த ஜாதகருக்கு இல்லை. குழந்தை பெற்றுக்கணும்னு ஆர்வம் இருந்தால் தானே அவருக்கு அதற்கு மேலே பெண் மோகம் பெண் அமைப்புகள்லாம் வரும். இளம் வயதில் இருக்கக்கூடிய சில அஃபெக்ஷன்ஸு, சில அந்த இது இணக்கவர்ச்சின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் அவரவர்களுக்கு என்ன தான் ஆன்மீக எண்ணங்கள் இருந்தாலும் சில பல நிலைமைகளில் சில பேரை நான் கரெக்டாக சொல்லுவேன், கல்யாணம் ஆகலைன்னா கூட நீங்கள் பிரம்மச்சாரி இல்லைன்னுவேன். அந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவருக்கு திருமண பந்தத்தில் விருப்பமே இல்லை, அவர் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கவே இல்லை. 8:2 சுபத்துவத்தின் அடிப்படையில் வெளிநாட்டில் இருக்கிறார். அவர் எடுத்தடுப்புலே என்னங்க உங்களுக்கு கல்யாணமே ஆகலை, குழந்தை பாக்கி அமைப்புகளே இல்லை, திருமணத்தில் உங்களுக்கு ஆர்வம் இல்லையே அப்படின்னு தான் கேட்டேன். இப்போ ஒரு ஜாதகம் சொல்ல போகிறேன். தந்தையை பிரிவாரா இழப்பாரா, கிரகங்களுடைய அற்புதம் அப்படின்னே சொல்லிடலாம். ஒருவர் வந்து தந்தையை இழப்பாரா, பெரிய விஷயம் இல்லையா. அப்பா அம்மா வந்து பிரிகிறாங்களா, சில இடத்துல கணிக்கவே முடியாமல் போயிடும். பாவகம், பாவகாதிபதி, பாவக ஆதிபத்தியம், காரகத்துவம் அப்படிங்கிறத ரொம்ப பெரிய அளவில் சொல்லுவேன். சூரியனும் சனியும் சேர்ந்துட்டாலே தந்தையை இழப்பு, தந்தையை பிரிவார், தந்தை பிரியணும், தந்தையை இழக்கணும் அப்படிங்கிறத தெள்ள தெளிவாக மாணவர்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குறேன் இல்லையா. திரையில் தெரிகிற ஜாதகத்தை பாருங்கள், இங்கே சூரியன் சனி சேர்ந்திருக்கு. இங்கே சூரியன் சனி சேர்ந்ததோடு இல்லாமல் சூரியன் கடுமையான பாவத்துவத்தில் இருக்கிறார். ஆனால் இங்கே இன்னும் ஒன்று நல்ல வேலையாக திரையில் தெரிகின்ற ஜாதகம், அதாவது நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம், ஒரு நல்லது அல்லது ஒரு கெடுதல் எப்போது நடக்கும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அது அதனுடைய தசையில், கிரகத்தினுடைய தசையில் நடக்கும்னு சொல்லுவேன் இல்லையா. திரையில் தெரிகின்ற ஜாதகத்தில் இருப்பு, தசா இருப்பு குரு தசையில் 5 வருஷம் 4 மாதம் 21 நாள். இப்போ அவருக்கு சனி தசை நடந்துக்கிட்டு இருக்கு, இப்போ அவருக்கு சனி தசை நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ சனி தசை சூரியனை பாதித்திருக்கின்ற காரணத்தினால் சனி திசையில் குரு புத்தி 26/3/2024, 7/10/2026 கிட்டத்தட்ட இவருடைய 5 வயது 5.5 வயசுலேருந்து இவர் சனி திசையில் ஆளுமையில் இருக்கிறார். திரையில் தெரிகின்ற ஜாதகத்தை பாருங்கள், சூரியன் சனி ராகு புதன் செவ்வாய் இவர்கள் 4 பேரும் 11 இடத்தில் இருக்கிறார்கள். அப்போ நம்முடைய சுபத்துவ பாபத்துவ விதியின் அடிப்படையில் சூரியனை பாபப்படுத்துகின்ற சூரியன் சனி சேர்க்கை வந்தாலே தந்தையை பிரிவார், தந்தையை இழப்பார், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கிறேன் இல்லையா. அப்போ இந்த இடத்துல என்ன நடக்குது, சரி இப்போ தந்தையின் ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா ஆயுள் காரகனும் ஆயுள் ஸ்தானாதிபதியுமான, ஆயுள் காரகனும் லக்னாதிபதியுமான சனி லக்னத்திலேயே வலுப்பெற்று நம்முடைய சுபத்துவ பாவத்துவ அமைப்பு உள்ள பௌர்ணமி சந்திரனுடைய பார்வையில் தந்தைக்கு இருக்கிறார். தந்தைக்கு ஆயுள் மிக வலுவாக இருக்கிறது. 8 அதிபதி நீச்சமானாலும் கூட அவர் இணையற்ற சந்திர அதியோகத்தில் இருக்கிறார். இணையற்ற சந்திர அதியோகம் பௌர்ணமி யோகம். திரையில் தெரிகின்ற ஜாதகத்தை பாருங்க, 8 அதிபதி சந்திர அதியோகத்தில் நீச்சவங்க ராஜயோகம்னே அதை சொல்லிடலாம். 8 அதிபதி சந்திர அதியோகத்தில் மறைமுகமாக வீடு கொடுத்தவன் பரிவர்த்தனை பெற்றிருப்பதால் செவ்வாயும் குருவும் பரிவர்த்தனை, செவ்வாயும் குருவும் பரிவர்த்தனையாகி சந்திர அதியோகம் பௌர்ணமி சந்திர அதியோகமாகி அங்கே மிக அருமையான ஒரு அமைப்பில் இருக்கிறார். லக்னாதிபதி தந்தையின் ஜாதகத்தில் அம்சத்தில் சுக்கரனோடு சேர்ந்து குருவின் வீட்டில் பௌர்ணமி சந்திரனுடைய வீட்டில் இருக்கிறார். அம்ச நிலைமையும் சொல்லிடுறேன்.
அம்சத்தில் லக்னாதிபதியுடைய சனி அம்சத்தில் நான் 100 மார்க்கு கொடுக்கக்கூடிய தனுசு வீட்டில் சுக்கரனோடு சேர்ந்து இந்த ஜாதகத்தின் பௌர்ணமி சந்திரனோடு இருக்கிறார். அப்போ தந்தை என்னுடைய ஆயுள் வலுத்து கெட்டின்னு நல்லா தெரியுதா? அப்போ இங்கே மகனுடைய ஜாதகத்தில் சனி திசை என்ன பண்ணியிருக்கும்? ஐயா, சூரியனும் சனியும் சேர்ந்துருக்கிறாங்களே, தகப்பன் அமைப்புகள் ஏதாவது ஒன்று டிஸ்டர்ப் ஆகணுமே. இந்த வார கேள்வி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி. இதை வந்து எத்தனை பேர் துல்லியமாக சொல்லுவீங்கன்னு தெரியல. கண்டிப்பாக ஒரு 50 கீழே 20 கீழே பேர் தான் சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் டஃப்பான கேள்வி தான், டஃப்பான கேள்வி, டக்குன்னு கெஸ் பண்ணிட முடியாது. இருந்தாலும் சொல்லிடலாம். நம்முடைய சுபத்துவ பாபத்துவ விதிகள் அத்தனையும் நான் துல்லியமாக சொல்லியிருக்கிறேன் இல்லையா? அதனால கொஞ்சம் கரை கண்டிருப்பவர்கள், ஒரு நிலையில் என்னை வந்து ஒரு ஆத்மார்த்த ரீதியாக பின்தொடரக்கூடியவர்கள் எல்லாருக்குமே இந்த வார கேள்வி கண்டிப்பாக பிடிபடும், டக்குன்னு சொல்லிட முடியும். சிம்பிளான கேள்வி தான். இப்போது திரையில் அந்த சிம்பிளான கேள்விக்குரிய ஜாதகம் வந்துருச்சு. ஒரு சின்ன குழந்தையுடைய ஜாதகம். அதாவது இந்த பெண்ணிற்கு இப்போது என்ன 16 வயதாகுது. 16 வயது பெண் குழந்தையுடைய ஜாதகம். திரையில் ஜாதகம் வந்துருச்சு. 19/7/2008 காலையில் 6:26 காலையில் திருச்சியில் பிறந்த பெண் குழந்தை. கடக லக்னம் சூரியன் சுக்கிரன் கேது லக்னத்தில், 2 செவ்வாய் சனி, 6 குரு, 7 சந்திரன் ராகு, 12 புதன். பிறக்கும்போது சந்திர திசையில் 9 வருஷம் 4 மாதம் 27 நாட்கள் மீதம் இருக்கின்ற நிலையில் பிறந்த குழந்தை. 12 சுபத்துவம். தாயும் தகப்பனும் 2005 ஆண்டிலிருந்து, அதாவது இந்த குழந்தை பிறந்து இந்த 2010 ஆண்டிலிருந்து, குழந்தை பிறந்து 2வது வருஷத்திலேயே 2010 ஆண்டு 5வது மாதம் ஏதோ ஒருத்தில் லண்டன் போயிட்டாங்க. யூகேலேயோ யூஎஸ்ஏலோ, யூஎஸ்ஏ டக்குன்னு எனக்கு ஞாபகம் வரல, யூஎஸ்ஏல இருக்கிறாங்க அல்லது லண்டனில் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். வெளிநாட்டில் தான் இருக்கிறாங்க. யூகே மாதிரி ஞாபகம், டக்குன்னு அதை பார்த்தா தெரியும். வெளிநாட்டில் இருக்கிறாங்க. இந்த குழந்தை பிறந்ததுலேருந்து 2 வயசுலேயே வெளிநாட்டுக்கு போயிடுச்சு. இப்போ சிட்டிசனாகவும் ஆயிடுச்சு. இந்த குழந்தை மேற்கண்ட கடக லக்னம் மகர ராசி திருவோண நட்சத்திரத்தில் பிறந்த இந்த குழந்தை சிறு வயதிலிருந்தே, ஒரு 7-8 வயதிலிருந்தே ஒரு கல்வியை படிக்க ஆசைப்படுகிறது. என்ன படிக்கும் இந்த குழந்தை, அந்த குழந்தை என்ன படிக்க இப்போது ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறது?